நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, ஒரு சின்ன பையன் ஒருத்தன் பள்ளி படிப்பு விருப்பம் இல்லாமல் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவன் கோவை மாவட்டம் கலங்கல் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி ஒருத்தருக்கு மகனாக பிறந்த அந்த பையன். அந்த பையனுக்கு பள்ளிக்கல்வி மேலே கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதனால் பள்ளியிலேருந்து அவன் வெளியில் அனுப்பப்பட்டான். பள்ளிக்கல்வி தலையில் ஏறாமல் போக ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் ஆடு மாடை ஓட்டிக்கிட்டு காட்டுக்கு போக அந்த வழியாக ஒரு பிரிட்டிஷ்காரர் மோட்டார் பைக்கை பழுதாகி நடுவழியிலே நின்று போச்சு. பைக்கு அப்படின்றது எதுவுமே அரிதலும் அரிதான அந்த காலகட்டத்தில் அதை பழுது பார்க்குற அந்த மெக்கானிக் கூட குறைஞ்சி தான் இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு மெக்கானிக் இருப்பாங்க. நட்ட நடு வழியில் வெள்ளைக்காரரு திணறதை பார்த்த அங்கே ஆடு மாடுக்கு மேய்ச்சிக்கிட்டு இருக்க அந்த சின்ன பையன் அங்கே ஓடி வந்து பைக்கை பிரித்து மேய்ஞ்சி பழுது பாக்கி அதை ஓடும் நிலையில் தயார் செஞ்சு கொடுக்குறான். அன்னைக்கு தான் அதுவரையிலும் அந்த சிறுவனுக்கு மனசில் தீப்பொறியாக இருந்த விஞ்ஞான தாகம் கொழுந்து விட்டு எரிய தொடங்குச்சு. நமக்குள்ளே இப்படி ஒரு உத்வேகம் இருக்குதா, நம்மக்கிட்ட இப்படி ஒரு டேலண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனுக்கே தெரிய வருது. உடனடியாக என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னோட கிராமத்தை விட்டு வெளியேறி கோவையில் உள்ள ஒரு உணவகத்தில் எழுத்தர் வேலையில் சேர்றான். அதில் வந்த பணத்தை சேமித்து ஒரு மோட்டார் பைக் வாங்குறதே அவனோட திட்டம். பல மாதமாக சேமித்து வச்சுருந்த அந்த சேமிப்பு பணத்தை வச்சு அவனால் ஒரு பைக்கை வந்து வாங்க முடிஞ்சிச்சு. வாங்கின கையோட அதை பாதி பாதியாக அப்படியே பிரித்து ஸ்பாட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்தா பிரித்து அதை திருப்பி வந்து ஆராய்ஞ்சி ஒன்று சேர்க்குறான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன எந்திரவியல் பணியை செய்கிற மிகச்சிறிய பொறியியல் பட்டறையை அமைக்கிறான். அன்னைக்கு தொடங்கின அந்த பயணம் இந்திய அளவில் துறையில் பல அசகாய சாதனையை செஞ்சுருக்காரு. இந்தியாவோட முதல் பாலிடெக்னிக் அது, அந்த கல்லூரியோட முதல்வர் கூட அவர் தான். ஆனால் அவரோ பள்ளி படிப்பையே தாண்டாதவர். ஆனாலும் தொழில்நுட்ப அறிவில் அவருக்கு நிகராக வேறு யாரும் இல்லாத காரணத்தால் அவரையே அந்த பதவியில் அமர்த்தியது அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம். பிரிட்டிஷ் அரசால் தயாரிக்கப்பட்ட அந்த கல்லூரியோட பாடத்திட்டத்தை மறு ஆய்வு செய்தவர் அவர். பொறியியல் படிப்புகளுக்கு 4 வருஷம் தேவையில்லை, அது மாணவர்களோட பொன்னான நேரத்தை வீணடிக்கும், 2 வருஷம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றத்தை கொண்டு வர பரிந்துரை செஞ்சார். ஆனால் அதை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்கல. உடனடியாக அந்த கல்லூரியோட முதல்வர் பதவியிலிருந்து உடனடியாக ராஜினாமா செஞ்சார். இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அவர் அளித்த அந்த நன்கொடைகளால் அவரோட அயராத முயற்சியால் இந்தியாவோட முதல் பாலிடெக் கல்லூரியானது அது கோயம்புத்தூரில் அமைஞ்சிச்சு. அவர் நன்கொடை தந்து அவரால் உருவாக்கப்பட்ட அந்த கல்லூரியோட முதல்வர் பதவியை தான் ராஜினாமா செஞ்சார். அந்த கல்லூரி தான் துவக்கத்தில் ஆர்த்தர் ஹோப் கல்லூரின்னு சொல்லி பெயரிட்டு அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் அரசு தொழில்நுட்ப கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டது. இன்றைக்கி கவர்மெண்ட் காலேஜ் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்காங்க. புகைப்பட கருவியான கேமராவை பார்த்தாலே அதை ஏதோ ஒரு துப்பாக்கியை பார்த்தது போல் மக்கள் பதறி புகைப்படம் எடுத்தாலே ஆயுள் குறைஞ்சிடுன்னு சொல்லி திடமாக நம்பின 1930 காலகட்டத்தில் ஒரு தனி நபர் ஒருத்தர் கையில் கேமராவை இருக்கிறதும் அதை அவர் கையாளுறதும் வானத்தில் 11 போட்டு காட்டும் சாகசத்துக்காக நிகராக பார்க்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே அவர்கிட்ட ஒரு கேமராவும் இருந்துச்சு. அதுவும் அவரே வடிவமைச்ச அந்த கேமரா. அதை கொண்டு போய் 1935 இங்கிலாந்தில் 5ஆம் ஜார்ஜ் மன்னர் இறந்தப்போ அவரோட இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியை அப்படியே படம் பிடிச்சார். இங்கிலாந்துலேயே படம் பிடிச்சார். அதுவும் இந்தியாவில் சும்மா இருப்பாரா? நேதாஜி, காந்திஜி, நேரு, காமராஜர், பசும்பொன், தேவர், பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேமராவில் அகப்படாத பிரபலங்களே இல்லை. அவர் அப்படிப்பட்ட பிரபலமானவர். 1937 முதல்ல இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் எலக்ட்ரிக் மோட்டாரை தயாரித்தது அவருடைய யூஎம்எஸ் நிறுவனம் தான். 1940களிலேயே ஒரு முழு வீட்டையும் அஸ்திவாரம் தொடங்கி முழு கட்டடம் வரையில் 8 மணி நேரத்தில் கட்டி முடிச்சு காட்டினவர் அவர். 1940 மிக மிக மெல்லிய பிளேடு கொண்ட தானியங்கி முகக்கவச கத்தியை வடிவமைச்சார். அது ஜெர்மனியில் பல பரிசுகளை வென்றுச்சு. 1952 2 பேர் மட்டுமே பயணம் செய்கிற வகையில் பெட்ரோலில் இயங்குகிற காரை அவர் வடிவமைச்சு தயாரித்தார். ஆனால் அப்போதைய இந்திய அரசாங்கம் அந்த காரத்துக்கு லைசன்ஸும் தர மறுத்துருச்சு. 10 அடி உயரம் வளரும் பருத்தி செடி, பல வகை சுவைகளை கொண்ட மாம்பழம் கொண்ட
ஒரே கிளையில் தரும் மாமரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விவசாயத்திலையும் பல புரட்சிகளை செஞ்சு காட்டினார். இப்படியெல்லாம் அவரோட அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படின்ற கடலில் நிறைய சிப்பிகள் இருந்துச்சு. முறையான கல்வி அறிவு எதுவுமே இல்லாமல் தன்னோட சொந்த முயற்சியாலேயே கடின உழைப்பால் முன்னேறிய அவர் தான் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி துவங்கப்பட்டப்போ அதுக்காக தனக்கு சொந்தமான 153 ஏக்கர் நிலத்தையே ஒதுக்கினார். ஜிபிடி அப்படின்ற கோவை பாலிடெக்னிக் கல்லூரி அமைய பெரும் முயற்சி எடுத்து நிதியுதவி செஞ்சு அதோட முதல்வராகவும் இருந்தார். கொங்கு மண்டலத்தோட தங்கம் கோபாலசாமி துரசாமி நாயுடு, சுருக்கமாக ஜிடி நாயுடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. கல்வி இல்லையே, பணம் இல்லையே, வசதி இல்லையே, வாய்ப்புகள் இல்லையே என்று இல்லைகளை பட்டியலிட்டு இயலாமையில் இருக்காமல் நாம் நிற்கும் அந்த புள்ளியிலிருந்து தான் உலகமே துவங்குகிறது, நாமே நமக்கு மூலதனம். புறக்கணிப்புகளையும் அவமானங்களையும் கண்டு நோகாமல் அவற்றை சேர்த்து வைப்போம். நாம் வெற்றி விழாவில் மற்றவர்கள் அதை பெருமையாக பேசுவார்கள் என்று நினைக்க தொடங்கினால் நம்முடைய வெற்றியை பதிவு செய்ய வரலாறு காத்திருக்கிறது என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டிய மாமேதைதான் ஜி டி நாயுடு. உண்மையிலுமே இவருடைய ஹிஸ்ட்ரியை நம்ம கேட்கும்போது உண்மையிலும் நம்மளுக்கு அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் அசால்ட்டாக பண்ணியிருக்காரு பாருங்களேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.